தமிழ்ல வந்து நிறைய வெற்றி படங்கள் இங்க உருவான கதைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் ஹாலிவுட்ல இருந்து காப்பி பண்ணிருக்காங்க. எல்லா கதைகளையுமே காப்பின்னு சொல்லிர முடியாது. சில கதைகளை இன்ஸ்பயர் ஆகியும் சில கதைகளை ஆபீஷியல் ரீமேக் ரைட்ஸ் வாங்கியும் எடுத்துருக்காங்க. அப்படி ஹாலிவுட் கதைகளை தழுவி வந்த தமிழ் படங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 92ல் மணிரத்னம் இயக்கத்துல அரவிந்த் சாமி மதுபாலா நடிச்சு வெளிவந்த படம் ரோஜா. காஷ்மீர்ல தன்னோட கணவர் தீவிரவாதிகளால கடத்தப்பட்டு அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரோஜா படத்தோட கதை. இந்த கதை 1970லயே சன்ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்துடுச்சு. இரண்டாம் உலக போர் நடக்கிற சமயத்துல ரஷ்யாவுக்கு போன இத்தாலி நாட்டை சேர்ந்த பெண்ணோட கணவரை தீவிரவாதிங்க கடத்தப்பட்டு அவங்க அவரை எப்படி தேடி போறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. தமிழ்ல முழுநீள காமெடி படங்கள்னாலே பஞ்சதந்திரம் படத்துக்கு தவிர்க்க முடியாத இடம் இருக்கு. 2002ல் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல கமலஹாசன் நடிச்சு வெளிவந்த இந்த படத்துல மனைவிய பிரிஞ்சிருக்க கதாநாயகனை சந்தோஷப்படுத்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர்ல ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி அங்க ஒரு கொலை நடக்க அந்த பழி இவங்க மேல வில அதுக்கப்புறம் நடக்கிற சமாளிஃபிகேஷன்ஸ் என்ன கர்ப்பமாவா இருக்கு மூக்கில கைய வச்சு பல்ஸ் பயமுறுத்துற இதே மாதிரி அஞ்சு நண்பர்கள் அதுல ஒருத்தரோட பேச்சுலர் பார்ட்டியில ஒரு ப்ராஸ்டிடியூட்டை கூட்டிட்டு வந்து அவங்க இறந்து போக இந்த அஞ்சு பேரும் கடைசி வரைக்கும் சமாளிக்கிறது தான் 1998ல் வந்த வெரி பேட் திங்ஸ் படத்தோட கதை. ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல சுந்தர் சி இயக்கத்துல 1997ல் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சு சூப்பர் ஹிட் ஆன படம் அருணாச்சலம். பெற்றோர் யாருன்னு தெரியாத அருணாச்சலத்துக்கு ஒரு நாள் தன் அப்பாவை பத்தியும் அவரோட ஒரு சவால் பத்தியும் தெரிய வருது. 30 நாள்ல 30 கோடியை செலவு பண்ணினா 300 கோடி கிடைக்கும் அப்படிங்கறது தான் சவால். இந்த டீல வெளியே சொன்னாலோ பணத்தை தானமாவோ இலவசமாவோ கொடுத்தா பணம் சேரிட்டிக்கு போயிடும். அந்த 3000 கோடி ரூபாய் உனக்கு வேணும்னு சொன்னா நீ 30 நாள்ல 30 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். இதே கதையில 1985வது வருஷம் ப்ரூஸ்டர்ஸ் மில்லியன்ஸ்னு வந்த படத்துல இருந்ததா இந்த படம் வந்துச்சு. மைனர் லீக்ல பேஸ்பால் பிளேயரா இருக்க நம்ம ஹீரோவுக்கு அதே சவால் வருது. என்ன ஒரு வித்தியாசம்னா அருணாச்சலத்துல 30 கோடிக்கு 300 கோடி, இதுல 30 மில்லியன் டாலருக்கு 300 மில்லியன் டாலர். கண்டிஷன்ஸும் அதே கண்டிஷன்ஸ் தான். You have 30 days in which to spend 30 million bucks. If you can do it, you get 300 million. ஒரு சூட் புடிச்ச. எங்க அப்பா தெரிஞ்சு போச்சு. ஆனா எங்க அப்பா திட்டல. சூட்டனா ரொம்ப பிடிக்குமா கண்ணா அப்படின்னு கேட்டாரு. வா அப்படின்னு ஒரு ரூம்குள்ள கூட்டு போனாங்க. When I was 7 years old, my daddy caught me smoking a cigar. படேபா குஷி படங்களுக்கு கேமராமேனா இருந்து டைரக்டரா மாறின ஜீவா இயக்கத்துல ஜெயம் ரவி கங்கனா ரணாவத் நடிச்சு 2008ல் வெளிவந்த படம் தாம் தூம். டாக்டரா வர நம்ம ஜெயம் ரவி கல்யாணத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கான்பரன்ஸ்க்காக ரஷ்யா போறாரு. அங்க நடந்த ஒரு மர்டர் கேஸ்ல இவர் தான் கொலையாளி அப்படிங்கிற மாதிரி எல்லா சிச்சுவேஷன்ஸும் அமைய ரஷ்யா போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்க இருந்து அவர் எப்படி தப்பிச்சு வர்றாரு அப்படிங்கிறது தான் தாம் தூம் படத்தோட கதை. 1997வது வருஷம் வெளிவந்த ரெட் கார்னர் அப்படிங்கிற படத்துல இருந்து தான் இந்த படம் வந்திருக்கு. அமெரிக்கன் பிசினஸ் மேன் ஒருத்தர் சைனாக்கு ஒரு பிசினஸ் ட்ரிப் போகும்போது அதே மாதிரி ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வர்றது தான் இந்த ரெட் கார்னர் படத்தோட கதையும். இப்போ வில்லனாவும் நல்ல குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லயும் நடிச்சு கலக்கிட்டு இருக்க எஸ் ஜே சூர்யா எழுதி இயக்கி நடிச்சு தயாரிச்ச படம் நியூ. இந்த படம் 2004ல் வந்துச்சு. வீட்டுல ரொம்ப குறும்புத்தனமா இருக்க 8 வயசு பையனை அம்மா கோவத்துல நீ பொறக்காம இருந்திருக்கலாம்னு திட்டினதால வீட்டு விட்டு ஓடி போக ஒரு சயின்டிஸ்ட் அவனை 28 வயசு இளைஞரா மாத்திடுறாரு. பகல்ல சின்ன பையனாவும் நைட்ல அடல்ட்டாவும் இருப்பாரு நம்ம ஹீரோ. காலையில அம்மா ஸ்கூல் எல்லாம் சமாளிக்கணும், நைட்டு கேர்ள் ஃபிரெண்ட சமாளிக்கணும். பிரபல ஹாலிவுட் ஆக்டர் டாம் ஹாங்ஸ் நடிச்சு 1988ல் வெளிவந்த பிக் படம் தான் நியூ படத்துக்கு இன்ஸ்பிரேஷன். இதோட கதை என்னன்னா 13 வயசு பையனான நம்ம ஹீரோக்கு பெரிய பொண்ணு மேல வந்த காதல்னால ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் மெஷின் கிட்ட ஒரு விஷ் கேட்டு அது பெரியவனா மாறுற வரம் கொடுத்துருது. அந்த மாதிரியான ஃபேண்டசி ஸ்டோரி தான் இது. ஏண்டா
அம்மாவுக்கு புள்ளியா இருக்க தெரியுது, பிரியாவுக்கு புருஷனா இருக்க தெரியுது, ஆபீஸ்ல ஸ்டாஃபா இருக்க தெரியுது, ஆனா இந்த ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா இருக்க தெரியலையே. ஹலோ பிசி பில்லி, ஆர் யூ இன் யுவர் மைண்ட்? ஜீசஸ் பில்லி, மிஸ் பாட்டர்சன், கேன் யூ கெட் தம் ஆன் தி ஃபோன் ஃபார் மீ? இது முழுநீள கதையில பெண் வேடத்துல பத்மஸ்ரீ கமலஹாசன் நடிச்சு சூப்பர் ஹிட்டான அவேஷன் முகி 1996 வந்துச்சு. சந்தேகத்தால பிரிஞ்ச கணவன் மனைவி அவங்களோட மகள் அம்மா கூட தான் இருக்கணும்னு கோர்ட்ல சொல்ல கணவன் லேடி கெட்டப்ல அந்த வீட்டுக்கு வேலைக்காரியா போய் தன் மகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க இருக்கிறவங்களோட மனசையும் மாத்துறதுதான் அவேஷன் முகியோட கதை. ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ்ல ரேவதி, ஊர்வசி, ரோகிணின்னு மூணு ஹீரோயின்ஸ் நடிச்சு வெளிவந்த ஃபீமேல் சென்ட்ரிக் படம் மகளிர் மட்டும். 1994 வந்த இந்த படத்துல ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யற மூணு பொண்ணுங்க பாஸோட ஹராஸ்மெண்ட் தாங்க முடியாம ஒன்னா டீம் பாக்குறாங்க. இதுல ஒரு பொண்ணு பாஸ்க்கு காஃபி கொடுக்கும் போது தெரியாம சக்கரைக்கு பதிலா எலிமருந்து கலந்து கொடுத்துறாங்க. ஆனா அவர் அதை குடிக்கிறதுக்கு முன்னாடியே உடஞ்ச சேர்ல இருந்து விழுந்து அடிபட்டுருது. இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதும் எலிமருந்துனாலதான்னு நினைக்கிற நம்ம ஹீரோயின்ஸ் அதுக்கப்புறம் இவங்க எலிமருந்து மேட்டர் பாஸ்க்கு தெரிய வர அவர் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி மூணு பேரையும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூப்பிடுறாரு. பாஸ்கிட்டிருந்து இவங்க தப்பிக்க பண்ற அலப்பறைகள் தான் மொத்த மகளிர் மட்டும் படத்தோட கதையும். பொண்ணுங்க துப்பாக்கி மனையில ஆபீஸ்ல இருந்து அவரை கடத்திடுறாங்க. இந்த லிஸ்ட்ல மீண்டும் ஒரு கமல் படம். 2000 கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல வந்த தினாலி படத்துல இலங்கை தமிழரான நம்ம ஹீரோ ஃபோபியா பேஷண்ட் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற சைக்காட்டிஸ்ட வெக்கேஷன்ல படுத்துற பாடும் அங்க நடக்கிற காமெடியும் அளப்பறையும் தான் இந்த படத்தோட கதை. இன் பேஷண்ட் அவுட் பேஷண்ட் ரெண்டு சொல்லி விடும். நான் இந்த வீட்டை பொறுத்த வரையில மெத்தவும் இன் பேஷண்ட் குஷினி அறை வரையில 9 முன்னாடியே 1991 அப்படியே இதே கதையில வந்த படம் தான் வாட் அபவுட் பாப். டைம் அண்ட் வெக்கேஷன் டு மேக் மீ பெட்டர். What I'd really like to do is put the greatness of this man in perspective. I think there's really only 3 names. Dr. Albert Schweitzer. தமிழ் முதல் முறையா 100 கோடிக்கு மேல செலவு பண்ணி பெரிய பொருட்செலவுல வந்த படம் எந்திரன். 2010 சங்கர் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா ராய் நடிச்சு வெளிவந்த இந்த படத்துல ஒரு சயின்டிஸ்ட் கிரியேட் பண்ற ரோபோக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது சுயமா சிந்திக்கக்கூடிய திறமையை கொடுக்கறாங்க. அதனால அந்த ரோபோ அவர் லவ்வரையே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுது. இதனால வர பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தான் எந்திரன் படத்தோட கதை. நீங்க ஜிட்டிக்கிட்ட ஏதாவது கேட்கறதா கேட்கலாம். சிம்பிளா கேக்குறேன். 2415 7817 ஃபிபொனாச்சி நம்பரா? ஆமா. 1987 மேக்கிங் மிஸ்டர் ரைட் அப்படிங்கிற படத்துல வர பிளாட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் எந்திரன் படம் எடுத்திருக்காங்க. ஒரு சயின்டிஸ்ட் ஸ்பேஸ் மிஷனுக்காக மனுஷ மாதிரியே இருக்க ரோபோட்டை கிரியேட் பண்றாரு. ஆனா அந்த ரோபோட்டுக்கு சில எமோஷன்ஸ் மட்டும் வராது. அதுக்கு எஜுகேட் பண்ண வர பொண்ணை அந்த ரோபோட் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுது. I am the Ulysses android developed by Dr. Jeff Peters at Chemtech. And I am here to answer any questions. அப்பா மகள் சென்டிமென்ட் படங்கள்ல ஒரு நல்ல பேர் வாங்கின படம் அபியும் நானும். 2008 வந்த இந்த படத்தை பிரகாஷ் ராஜ் தயாரிச்சு நடிச்சிருக்காரு. மகள் மேல ரொம்ப பாசமா இருக்க அப்பா மகளுக்கு கல்யாணம் பண்ற சமயத்துல அதை முழுசா ஏத்துக்க முடியாம தவிக்கிறத அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. 1991 வந்த ஃபாதர் ஆஃப் த பிரைட் படத்திலையும் இதே கதை தான். கல்யாணத்தால ஏற்படக்கூடிய பிரிவை தாங்க முடியாத தந்தையோட பாசத்தை சொன்ன படம். ஹலோ ஹலோ ஹாய் ஓ சப்பாத்தி ஓ கோய் பாத் நீ ஹாக் யூ வெல்கம் இன் டேனிஷ் ஆஹ் தேங்க்ஸ் திஸ் லுக்ஸ் கிரேட் ஹியர் யுவர் விஸ் அட் தி பார்பிக்யூ டாட். கேப்டன் விஜயகாந்தோட கடைசி படம் விருதகிரி. 2010 வந்த இந்த படத்துல கேப்டன் வழக்கம் போல ஒரு போலீஸ் ஆபீசர் லோக்கல்ல திருநங்கைகளுக்கு நடக்க கொடுமைகளை கண்டுபிடிச்சு அதோட லிங்க் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிறது தெரிய வந்ததுக்கு அப்புறமா வில்லன் விஜயகாந்தோட மகளை கடத்தி ஆஸ்திரேலியால வைக்க ஆஸ்திரேலியா போய் எதிரிகளை துவம்சம் பண்றாரு. 2008 வந்த டேக்கன் படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் விருதகிரி படம். இந்த திருநங்கை கான்செப்ட் மட்டும் தமிழ் வெர்ஷன்ல ஆட் பண்ணிருக்காங்க. மத்தபடி எல்லாமே அதே. இதுமா இந்த பண்ணு பாரு. Did you get it from her?
comes from this girl. நம்ம பாகுபலி டைரக்டர் எஸ் எஸ் ராஜமௌலி 2010ல தெலுங்குல எடுத்த ஃபுல் லெந்த் காமெடி படம் மரியாதா ரமண்ணா. சந்தானம் முதல் முறையா ஹீரோவா தன்னை அறிமுகப்படுத்திக்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு இந்த படத்தை ரீமேக் பண்றாரு. ஹீரோயினோட ஒரு ரயில் பயண சிநேகிதத்துல ரொம்ப நாளா அவங்க அப்பா ஹீரோவை கொல்லதான் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் அவங்க அப்பா மற்றும் வீட்டுக்காரங்களை சமாளிச்சு ஹீரோயினையும் கல்யாணம் பண்றாரு. நம்ம முருகன் கால்ல ஆமா அவ கொளிஞ்சால தான் கல்யாணம் பண்ணிருக்க. இந்த படம் எப்போ வந்த படத்துல இருந்து எடுத்துக்கறாங்க அப்படிங்கறது தான் பெரிய ஷாக். 1923ல வந்த அவர் ஹாஸ்பிடாலிட்டி படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த படம். கதை சேம் கதை தான். 1923ல வந்த படம், அதனால இது சைலன்ட் மூவி, டயலாகே இருக்காது. கஜினி தெய்வ திருமகள் மாதிரி ஹாலிவுட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன படங்கள் இன்னும் நூத்து கணக்கா இருக்கு. அதுல ரொம்ப சில படங்களை பத்தி தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.